பக்தி ட்ரீமேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோலான கோடி நமஸ்காரம். இப்ப சொல்லக்கூடிய ஒரு பதிவு, முக்கியமான ஒரு பதிவு, எல்லாரும் கேட்டு கொண்டு இதன்படி நடந்து. அதாவது ஒருத்தர் என்கிட்ட போன் பண்ணி கேள்வி கேட்டாரு, படையல் போடுற இலையில இருக்கிற பிரசாதத்தை யார் சாப்பிடுறது? ஒண்ணு, அந்த படையல் போட்டு இலையை என்ன செய்வது? அதுக்கு அடுத்தது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ண இலை, அதாவது பெருமாளுக்கு எப்படி நெய்வேத்தியம் பண்ணுவாங்கன்னா இலைய போட்டு நுண்ணியில போட்டு எல்லா பதார்த்தமும் வைப்பாங்க, அந்த இலையை என்ன பண்றது, யார் சாப்பிடுறது? இத்தனை கேள்விகளுக்கு ஒரே பதில் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் பாருங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப அதுக்கான பதில சொல்ல போறேன். படையலுங்கிறது நம்ம எப்ப போடுவோம், அம்மா அப்பா இல்ல அப்படிங்கிற வீட்டில் படையல் போடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு அவருடைய போட்டோவை வச்சு அந்த போட்டோல அந்த போட்டோ கீழே ஒரு பெரிய இலையை பரப்பி, நுனியலையை பரப்பி எல்லா பதார்த்தையும் வச்சுட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதையும் மெயினாக வச்சுட்டோ படையல் போடுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ வீட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க படையல். அந்த படையல் போட்டப்ப, அதாவது சில பேர் வீட்டில் படையல் போடும்போது சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு, அதாவது பிளட் ரிலேஷன்ஸ் கூப்பிட்டு படையல் போடுவாங்க, வெளியால் வந்து சாப்பிடக்கூடாது. நியதியை தான், படையல் போடுற வீட்டில் வெளியால் வந்து கை நினைக்க கூடாது. ரைட்டுங்களா, படையல் போடுறோம், அந்த படையல் போடுற அந்த படையல் போட்ட இலையில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை யார் சாப்பிடுவது? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த பதார்த்தங்களை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும். வீட்டில் உள்ளவர்கள் யாரு? அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க, அந்த பையன் பண்றாங்க, அந்த பையன், அந்த பையனோட ஒய்ஃப், அவங்களுடைய பசங்கள், அண்ணா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த அண்ணா தம்பியோட ஒய்ஃபுகள் இப்படி சாப்பிடலாம், மாமா மச்சான் இவங்கெல்லாம் சாப்பிடலாம். தேர்ட் பார்ட்டியா ஒருத்தர் அன்னைக்கு வராரு, அவரை சாப்பிட சொல்றாங்க, சாப்பிட சொல்லக்கூடாது. அந்த படையல் போட்டதுக்கான ஒரு பலன் பலாபலன் இல்லாம போயிடும். கரெக்டுங்களா? அப்ப அந்த இலைய என்ன பண்றது? அது அதுக்குதான் சொன்னேன், அந்த படையல் போடுறாரு இல்லையா, அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஆண் அவர் தானே போடுவார் படையல், அவரு அந்த படையல் போட்ட இலையிலேயே அப்படியே இருக்கிற பதார்த்தத்தை வைத்து அப்படியே சாப்பிட்டு விடலாம், தப்பு கிடையாது. சில பேர் வந்து சாப்பிடாம அந்த படையலை அப்படியே சுருட்டி கொண்டு போய் நேர கொண்டு போய் நாய்க்கு வைப்பாங்க, இல்ல குப்பை தொட்டிக்கு போடுவாங்க. அப்படி பண்ணா அவங்க அன்னைக்கு அந்த படையல் போட்டதோட பலாபலம் போயிடும். யார் சாப்பிடணும்? அந்த வீட்டிலே யார் படையல் போட்டார்களோ அவர்கள் அந்த இலையோட வச்சு அந்த பதார்த்தங்களை வச்சு சாப்பிடலாம். இது படையலுக்கு சேர்ந்தது. இப்போ அதுக்கு அடுத்த மாதிரி தீபாவளி, பொங்கல், விநாயக சதுர்த்தி இது மாதிரி நிறைய வரும். இதெல்லாம் சுவாமிக்கு படைக்க வேண்டும், நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். மனிதாவுக்கு சொல்லும் பொழுது படையல், சுவாமிக்கு சொல்லும் பொழுது நெய்வேத்தியம். யாரோ யாரோங்க உங்க வீட்டு சுவாமி, உங்க வீட்டு சாமி படத்துக்கு அழகா தீபாவளி அன்னைக்கு பதார்த்தங்கள்லாம் வச்சு அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்றீங்கல்ல, அந்த இலையில போட்ட பதார்த்தங்களை யார் சாப்பிடலாம்? யார் வேணாலும் சாப்பிடலாம். இது படையல் கிடையாது, நெய்வேத்தியம், பெருமாளுடைய பிரசாதம். ஆனா கொடுத்துட்டேன், இலை இருக்குல்ல வேஸ்டா, அந்த இலையை என்ன பண்றது? சுருட்டி மாட்டுக்கு கொடுங்கோ. கொடுக்கலாம்ல, அன்னைக்கு ஒரு நாளாவது மாடுகளுக்கு கொடுத்து தான தர்மங்கள் செய்யுங்கோ. புரிஞ்சுதுங்களா? படையல் என்பது வேறு, நெய்வேத்தியம் என்பது வேறு. படையல் படைத்த சாதத்தை, படையல் படைத்த பிரசாதங்களை, படையலுக்கு வைத்த பிரசாதங்களை அந்த வீட்டில் உள்ள யார் அந்த படையல் பண்றார்களோ அவர்கள் சாப்பிடலாம், அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சாப்பிடலாம். வேற வெளியாட்கள் வந்து சாப்பிட்டா அந்த படையலுடைய அந்த திதியினுடைய பலாபலங்கள் போய்விடும். எல்லார் வீட்லயும் சொல்லுவாங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு படைக்கிறவங்க எதுக்கு, மனிதர்களுக்கு திதி அமாவாசை, இதுக்கு பேர் தான் படையல். சுவாமிக்கு வைக்கிறதையும் நான் நிறைய பேர் படைக்கணும் படைக்கணும் படைக்கணும்ன்றாங்க, அதுக்கு படைக்கணும் சொல்லாதீங்க, நெய்வேத்தியம். ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருக்கு, அதாவது காத்துங்கிறது ஒண்ணுதான், காத்தடிக்கணும். ஆனா காருக்கு காத்தடிக்கும் போது வேற,
வண்டிக்கு காத்தடிக்கும் போது வேற சைக்கிள் டியூபுக்கு காத்தடிக்கும் போது வேற ஆனா ஒண்ணுதானே சொல்றோம் பஸ்ஸுக்கு காத்தடிக்கும் போது வேற லாரிக்கு காத்தடிக்கும் போது வேற ஆனா காற்றுங்கிறது ஒண்ணுதானே மெக்கானிக் கடையில கொண்டு போய் வண்டியை நிறுத்துறோம் ஐயா என் வண்டிக்கு காத்துல செக் பண்ணுங்க உடனே ஃப்ரண்ட்ல இவ்வளவு இருக்கணும் பேக்ல இவ்வளவு இருக்கணும் வண்டினா கார்னா நாலு வீல்ல ஒரு வீலும் இந்தந்த ரேஞ்சில் இருக்கணும் சைக்கிள் ஓரளவு பார்த்துட்டு கையை வச்சாங்க போதுங்க சைக்கிளுக்கு இருக்கா இல்லையா ஆனா காத்துங்கிறது ஒண்ணுதானே படையல்ங்கிறது காமன் ஆனா மனிதர்களுக்கு திதி வரும்போது அந்த போட்டோவை வச்சு படைக்கிறது அமாவாசைக்கு பேர் படைக்கிறது ஆனா பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ சுவாமிக்கு வைப்பீங்கல்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைப்பீங்க சஷ்டி வைப்பீங்க சதுர்த்தி வைப்பீங்க அதெல்லாம் படையல்னு சொல்லாதீங்க சுவாமிக்கு படையல்னு சொல்லக்கூடாது சுவாமிக்கு நெய்வேத்தியம் இந்த நெய்வேத்தியங்களை அக்கம் பக்கம்லாம் அக்கம் பக்கத்துல எல்லாம் கொடுத்துட்டும் நீங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் ஆனா படையலை அக்கம் பக்கம் எல்லாம் கொடுக்க கூடாது கொடுத்தா உங்களுக்கும் பாவம் சாப்பிட்டவர்களுக்கும் பாவம் அறியாமை அப்ப என்ன பண்ணோம் இந்த படையில் இருக்கக்கூடிய படையல்னு ஒரு பேர் வச்சு அதை இறந்து போனவர்களுக்கு படைக்கும் பொழுது அதை அந்த வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் வெளியாட்கள் சாப்பிடக்கூடாது சாதாரணமா படையல் இல்ல ஆனா சமையல் பண்ணி வச்சிருக்கேன் அதை சாப்பிடலாமா அன்று ஒரு நாள் முழுவதும் வெளியாட்கள் உங்கள் வீட்டிலே சாப்பிடக்கூடாது காஃபியோ டீயோ சாப்பிடலாம் ஆனால் சாப்பாடோ ரசமோ சாம்பாரோ பொரியலோ எதுக்குமே சாப்பிடுறதுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எலிஜிபிள் கிடையாது இரத்த சம்பந்தமானவர்கள் மட்டும்தான் எலிஜிபிள் படையல் சாப்பிடுறதுக்கு ஆனா நைவேத்தியம் என்பது என்ன நீங்கள் நைவேத்தியம் செய்துவிட்டு அது ஒரு பிரசாதமாக துண்ணையிலே எடுத்து அவர்களுக்கு கொடுக்கலாம் அதில் தப்பு கிடையாது புரிஞ்சுதுங்களா படையல்னா என்ன நைவேத்தியம்னா என்ன இதுல எதுவும் டவுட் இல்லை உங்களுக்கு படைக்கிற இலையை யார் சாப்பிடலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சாப்பிடலாம் ஆனால் நைவேத்தியம் பண்ணது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அந்த இலையை என்ன பண்ணணும் இலையை அழகா சுருட்டி அடக்கி மாட்டுக்கிட்ட கொடுங்க அழகா மாடு சாப்பிடும் புரியுதா அப்ப டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா ஈஸி அதாவது திதி கொடுக்கும் போது படையல் சுவாமிக்கு பண்ணும்போது நைவேத்தியம் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி புரிஞ்சுதா இது மாதிரி பண்ணுங்க மேலும் மேலும் சுபீட்சத்தை தட்டி கொண்டு போங்கள் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கிடையாது கோவிந்த பட்டரின் கூட நன்றிகள்